அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது 5 நாட்கள்ல நம்மளுடைய கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட நம்ம என்ன செய்ய வேணுங்கிறத பத்தி இந்த பகுதியில பார்க்க போறோம். கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க புளிய மரத்தோட ஒரு சின்ன கிளையை நம்ம உடைச்சி அதை கொண்டு வந்து அந்த கிளைக்கு சாபநிவர்த்தி செஞ்சு அதையே நம்ம வீட்டுல பணம் வைக்கிற இடம் இல்லாட்டி வியாபார ஸ்தானத்துல வைக்கலாம், இல்ல பணப்பெட்டியில வச்சுட்டு வரலாம். இப்படி தொடர்ந்து நம்ம 5 நாட்கள் வைக்கும் போதே நமக்கு பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலியமாவே நம்மளுடைய கடன் பிரச்சனை நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தது வெள்ளத்தால பாயசம் செஞ்சு தொடர்ந்து 5 நாட்கள் நம்மளுடைய கையாலேயே பசுவுக்கு கொடுத்துட்டு வரணும். அந்த பசு அதை சாப்பிட்டு குடிச்சு முடிச்சுட்டு இருந்துச்சுன்னா 5 நாளுக்குள்ளாரே நம்மளுடைய கடன் தொல்லைகள்லேருந்து விடிவு கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து 5 நாளுக்கு பசியால் வாழக்கூடிய ஏதாவது ஒருவருக்கு நம்ம கையாலேயே உணவு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். இப்படி செய்யறதுனால அவருடைய வயிறும் மனமும் குளிர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுடைய பண பிரச்சனை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் குங்குமம் வாங்கிட்டு வந்து அதை வெள்ளிக்கிழமை அம்பாள் அல்லாட்டி தாயார் சன்னதியில கொடுத்துட்டு வரணும். இது போல தொடர்ந்து 11 வாரங்கள் செஞ்சுட்டு வரும்போது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் முழுமையா நிவர்த்தி கிடைக்கும். கோதுமையை நம்ம அரைக்க கொடுக்கும் போது அதுல 7 துளசி இலைகளும் 1 சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூவும் சேர்த்து அதை நம்ம அரைச்சு கொண்டு வந்து அந்த மாவை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது அந்த மாவு குறைய குறைய வீட்டுல உள்ளவங்களோட பணப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்கிறது ஐதீகம். இது அனுபவ ரீதியாவே நிறைய பேர் பண்ணி வெற்றி கடைஞ்சிருக்கு. இதை நம்ம கோதுமையை வாங்கி பண்ணணும், மாவா வாங்க வேண்டாம். தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சன்னதியில மல்லிகைப்பூ மாலை சாற்றி வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலுமே கடன் பிரச்சனை அனைத்துமே நிவர்த்தி ஆகும். இப்ப சொன்ன எல்லா முறைகளுமே நமக்கு அனுபவபூர்வமாவே நிறைய பேர் செஞ்சு வெற்றி பெற்ற முறையா இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த முறை செய்யறதுக்கு சுலபமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த முறையை பயன்படுத்தலாம். அதிகப்படியான பிரச்சனை இருக்கிறவங்க 1க்கு மேற்பட்ட முறையை இதுல நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமான மாறுதலும் உங்களுக்கு ரொம்ப விரைவாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.